அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 2/8/2022 சுபக்ருது வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. சூரிய உதயம் 6:03 சூரிய லக்னம் கடகம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. சில ஏமாற்றங்கள் காணப்படும், அவைகள் மூலம் தடைகள் ஏற்பட நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் பணியில் சில போராட்டங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இன்று பணியில் சில போராட்டங்களை நீங்கள் தவிர்த்து வெற்றியை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரவும் செலவும் இணைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. இன்று நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க. இன்று தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காததாக இருக்கும். அவர்களின் மூலம் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதி நிலைமை உங்கள் எதிர்பார்ப்பின்படி அமையாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பை பராமரிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும். இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. முறையாக உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடையலாம். உங்கள் அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படும். உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நீங்கள் விருந்தில் கலந்து கொள்வீங்க. இன்று பணவரவு அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பங்கு வர்த்தகம் மூலம் நல்ல பலன்கள் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இன்று உங்கள் உறவில் அன்பு நிறைந்திருக்கும். அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்று உறவு பிணைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. நேர்மையான முறையில் அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் பணிகளை அதிகரித்து காணப்படக்கூடியதாக இருக்கு. பணி நிமித்தமான பயணம் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இயலாத நிலை ஏற்படலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும். ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் நல்ல முறையில் உணவுகளை மேற்கொள்ள நண்பர்களே, இன்று கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையை நீங்கள் பராமரிக்க வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமாராக காணப்படுகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவதை எளிதாக உணர்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்கள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நேர்மறை எண்ணத்துடன் நீங்கள் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் வளர்த்து கொள்வது நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பணியில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும். வரவும் செலவும் இணைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது. இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளுங்கள். அதிக நீரை பருக்குங்கள். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க.
உங்களின் முக்கியமான செயல்களை இன்று நீங்கள் செய்து திருப்தி அடைவீங்க. பணியிடத்தில் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இன்று பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக காணப்படும். உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கு. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பணிகளை முழு ஆற்றலுடன் செய்து முடிப்பீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. இன்று பணிகளை விரைந்து செய்து அதில் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சமநிலையோடு வைத்து கொள்ளுங்கள். உங்களின் மனநிலையை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளலாம். உங்கள் பலன்களுக்கான கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம். தியானம் அல்லது அமைதி பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க. என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க நேரிடலாம். இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பொறுமையுடன் உங்கள் பணிகளை கையாளுவது நல்லது. நிதி நிலைமை கட்டுப்பாடு நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கு. தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்கள் துணையின் நடத்தை உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அமைதியாக இருந்து அறிவுபூர்வமான பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வெளியிடங்களுக்கு செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள் நண்பர்களின் பட்டியல் விரிவடையும். உங்கள் பணியில் நல்ல பெயர் நீங்கள் எடுக்கலாம். சக பணியாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க. பணவரவு அதிகரித்து காணப்படக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மற்றும் சாதகமாக இருக்கும். உங்கள் துணையுடனான உறவின் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நல்லுறவை மேம்படுத்த உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும். மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உங்களின் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். பணியில் உங்கள் முயற்சிக்கான நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. நிதி நிலைமை வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது. இன்று பணம் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. இது இருவருக்கும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.